ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நீங்களாம் டைட்டில் அண்ட் தமிழில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸோட பேட்மிண்டன் கோர்ட் கிராண்ட் ஓப்பனிங் செரமனியை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேட்மிண்டன் கோர்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மடிப்பாக்கத்தில் ஸ்ரீனிவாசா நகர் 12th மெயின் ரோடில் இருக்குது. இந்த பேட்மிண்டன் கோர்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கூகுள் மேப் லொக்கேஷனையும் கொடுக்குறேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்மிண்டன் கோர்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ன நேரம் சென்னையில் வந்து நிறைய பேட்மிண்டன் கோர்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பேட்மிண்டன் கோர்ட் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்ச உடனே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து ஆஃபீஸ் ரூம் தான். அதுக்கு பேரலலாக வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலை நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டெப்த்தெல்லாம் கிடையாது, ரொம்பவே ஆவரேஜான ஹைட்டில் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி சூப்பராகவே கட்டியிருக்காங்க. தண்ணியும் ரொம்ப ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாகவே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஜிம்மை பார்க்கலாம். ஐயோ என்னடா அவன் சூப்பரான ஜிம்மை காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோரை காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். இங்கே தான் ஒரு கூடிய சீக்கிரமே வந்து ஒரு சூப்பரான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஜிம் வரப்போகுது. ஸோ இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, பட் வித்தின் 3 to 4 months வந்து இங்கே ஒரு சூப்பரான ஜிம் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பேட்மிண்டனை வந்து ரொம்பவே நல்லா கற்றுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் இதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பர் மட்டும் இல்லை, 100% குட் ட்ரைனிங்கும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்தனிங் அப்புறம் ரீஹாப்காக நீங்கள் வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த பில்டிங்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஜிம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸும் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னு சொல்லுவேன்னா, ஸ்பேஸ் தாங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணி பக்காவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கை. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் நம்ம பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. இங்கே மொத்தமாக 4 பேட்மிண்டன் கோர்ட்ஸ் இருக்குது. நாலுமே வந்து சிந்தட்டிக் கோர்ட்ஸ் தான், சூப்பராகவே பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டில் ப்ராப்பர் வென்டிலேஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாலுமே அந்தளவுக்கு ஹீட் தெரியல. இதுதான் இந்த கோர்ட்டில் யூஸ் பண்ண சிந்தட்டிக் மெட்டீரியலோட பேட்டர்ன். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு ஆன்டி ஸ்கிட்டிங் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பேட்மிண்டன் கோர்ட் ஓப்பனிங் செரிமனிக்கு இன்வைட் பண்ண சீஃப் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வி அருணாச்சலம் சார். இவர் தான் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன். அதுக்கப்புறம் டி மாறன் சாரும் வந்திருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன். ஸோ இவங்களோட பார்த்தீங்கன்னா ஆதித்யா இளங்கோ சாரும் வந்திருந்தார், அதுக்கப்புறம் முத்து சாரும் வந்திருந்தார், அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ராஜசங்கர் சாரும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த என்டையர் பில்டிங்கோட ஓனர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தீபா அக்கா, அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் அண்ணா தான்.
ஸோ இவ்வளோ அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சென்னையில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷன் வச்சு அதை வந்து இப்போ உண்மையும் ஆக்கியிருக்காங்க. ஸோ பெரிய கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ இங்கே வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறது தான் வந்து பழனி பாரதி சார். ஸோ இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்த எல்லாருமே வந்து ரொம்பவே பாசிட்டிவாக பேசுனாங்க, ரொம்பவே என்கரேஜிங்காகவும் பேசுனாங்க. ஸோ இதெல்லாம் சூப்பர்ப்பா, இவ்வளோ பெரிய கோர்ட்டு, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இப்படின்னு சொல்கிறேனே, இந்த கோர்ட்டை வந்து யார் வந்து ப்ராப்பராக நின்று கைட் பண்ண போகிறா? அதாவது இந்த கோர்ட்டோட மெயின் கோச் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நன் அதர் தென் வேம்பரசன் தான். ஸோ வேம்பரசனை பற்றி, வேம்பரசன் அண்ணாவை பற்றி நான் தான் வந்து பெருசாக சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அவரோட அச்சீவ்மெண்ட்ஸே வந்து அவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு லிஸ்ட்டு போடுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பேட்மிண்டன் ஃபீல்டில் ரொம்ப பெரிய அளவில் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல கோச்சஸ்கிட்ட பேட்மிண்டனுக்கு ட்ரைனிங் போங்க. அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த பேட்மிண்டன் கோச் வந்து நான் வேம்பரசன் சொல்லுவேன். ரொம்பவே டெடிக்கேட்டடான பர்சன் அண்ட் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பேட்மிண்டன் ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ இந்த ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து வேம்பரசன், அது மட்டும் இல்லாமல் கவியரசன் ஸ்விம்மிங் பூல் ஆஸ் வெல் அஸ் பேட்மிண்டன் கோச், இது ரெண்டுத்தையும் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அர்ஜுன், விக்னேஷ், அதுக்கப்புறம் பிரசாந்த், ஏட்ரியன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆனாங்க. அந்த மேட்சஸோட சில கிளிப்பிங்ஸ் பாருங்கள். ஸோ நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை நான் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் அரவிந்த், டேக் கேர்.